வின் கான்ட்ராக்டோட 5th எபிசோடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நீங்க 5th எபிசோட லைட்டா மறந்துடலாம். முதல்ல அதுக்கு நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். 5th எபிசோட் கடைசியில ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும். அவங்களோட கான்ட்ராக்ட் கடைசி நாள் அன்னைக்கு கூட ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோ கூட ஹீரோயின் ஒரு புது கான்ட்ராக்ட சைன் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோட கடைசி நாள் கான்ட்ராக்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்ப கூட ஹீரோயின் சரி நம்ம மவுண்டன் ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து நீங்க எப்பவுமே இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டீங்களே, டைமுக்கு வந்துருவீங்க, கரெக்டா இருப்பீங்கல்ல, உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். 6th எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அந்த மவுண்டன் ட்ரெக்கிங்ல தான் இருக்காங்க. என்னடா ஹீரோ அவ்வளவு பேசினாங்களே, ஹீரோயின் மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூடவே ஹீரோவும் இருக்காரு. அதுவும் அந்த கோட் சூட் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மலையேற முடியாது, நீங்க பேசாம கிளம்பி போங்க அப்படின்னு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம நம்மளோட கான்ட்ராக்டை நம்ம மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு உங்களுக்கு பாலிசி தெரியுமா தெரியாதா, கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கணும், இப்ப அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ஹீரோ சரி அப்ப நம்ம புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ புரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்ப நீங்க தேவை அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் விஷயமே தெரியுது. என்னன்னா அவங்களோட கம்பெனில மறுபடியும் ஒரு பார்ட்டி மாதிரி ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டைம் பார்ட்டிக்கு வரது எல்லாமே கல்யாணம் ஆனவங்க. அதனால ஹீரோவும் தன்னோட வைஃபான ஹீரோயினை கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். கான்ட்ராக்ட் இல்லாம ஹீரோயினையும் கூட்டிட்டு போக முடியாது, ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் இப்ப இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் என்னால வர முடியுமான்லாம் தெரியல அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இப்ப சட்டத்தை பேச ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்டே வாங்கி தரலாம், அது மட்டும் இல்லாம உங்களோட கான்ட்ராக்ட்லயே ஒரு பாலிசி இருக்கே, இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சர்வீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்லாம் மடக்கிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்னால எப்பவும் போல மண்டே உங்களை பாக்க வர முடியுமான்னு தெரியல, ஏன்னா என்னோட புது கிளைண்ட் கூட நான் போட்டிருக்கிற கான்ட்ராக்ட் படி நான் மண்டே அவரை பாக்க போவேன், அவரு கூட உங்களோட ஃபுளோருக்கு மேல் ஃபுளோர்ல தான் இருக்காரு அப்படின்னு செகண்ட் ஹீரோ பத்தி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்ப நீங்க பழையபடி மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே நான் பாக்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் மலையேற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா அவர் விழுந்து எழுந்திருச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாரு, அடுத்த நாள் அந்த வழியோடவே வேலைக்கும் வந்திருக்காரு. ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் இன்னும் ஹீரோ சொல்லிருப்பாரு இல்லையா, உங்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது இருந்தா நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு மட்டும் இல்லாம அதுக்கு பதில் பேசுற மாதிரி ஹீரோயினும் அந்த இடத்துல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, ஹீரோயின் அவங்களோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹீரோயினோட தத்து எடுத்து வளர்த்த அம்மா இப்ப ஹீரோயின் கூட தான் இருக்கிறாங்க. அப்ப கூட ஹீரோயின் அம்மா பாத்தீங்களா வீட்டுல இருக்கும் போது எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு, இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்கவும் சாப்ஸ்டிக்க சரியா பயன்படுத்த தெரியாத உங்ககிட்ட எல்லாம் இதுக்கான காரணத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு மூக்கு உடச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எங்கேயோ கிளம்பும் போது அவங்களோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவமா இருக்கிறத பாத்துட்டு சரி நீ கோவப்படாத, அவங்களோட வேலையே மத்தவங்களை எப்படி அசிங்கப்படுத்தலாங்கிறது தான், அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கார் கிட்ட போறாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டும் உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டியா, நீ உன்னோட கார் வித்தக்கு அப்புறம் ஒரு டப்பா கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த, அதை நீ யூஸ் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு புது கார் வாங்கி வச்சிருக்காங்க நான் நினைச்சேன், சாவி கூட நான் ரூம்ல பாத்தனே, இது அவங்களோட காரா இருக்க போகுது இல்ல உனக்கு வாங்கி கொடுத்த காரா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கவும் நீ அவ்வளவு எல்லாம் யோசனை பண்ணாத, அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இது ஹீரோயினே வாங்கின காரா இல்ல இப்ப கூட செகண்ட் ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இல்லையா அவரு கொடுத்தாராங்கிறது என்னன்னு சரியா தெரியல. இப்ப ஹீரோயின் கிளம்புனக்கு அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு டைரக்டர் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி உடனே ஸ்டுடியோக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அங்கே போறாங்க, அது ஏதோ கராத்தே ஸ்டுடியோ போல இருக்கு. அங்க போனா அங்க வேலை பாக்குற இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவரை பத்தி நான் ஏதோ ரூமரை பத்தி பேசுறாங்க, என்னன்னா ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டு புடிச்சு அவங்க கிட்ட ஏதோ ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, இவர் அதெல்லாம் வேண்டான தடுத்து இருக்காங்க, அதனால இவர் ஒரு கே, இவங்களுக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியில எல்லா பக்கமும் ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, இதனாலயே நீ வேலையை விட்டு போவ அப்படின்னு அங்க வேலை பாக்குற ரெண்டு பேரும் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த டைம்க்கு அந்த இடத்துக்கு அந்த டைரக்டர்னு சொல்லிருப்பேன் இல்லையா அவரு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட தனியா பேச கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்கும், இல்ல அது என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்ல சரி விடு அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சுங்கிறதுக்காக எல்லாம் நீ வேலையை விட்டு போகாத, நீ நல்ல வண்டா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், லாக்கர்ல உனக்கான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நீங்க இவ்வளவு நம்புறதுனால உங்ககிட்ட நான் இதை சொல்லி ஆகணும், நீங்க நினைக்கிற மாதிரி அது ரூமர் கிடையாது, நிஜமாவே எனக்கு ஆம்பளைங்கள தான் பிடிக்கும், நான் ஒரு கே தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷமா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்டுட்டு அந்த டைரக்டர் இதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பேசினதையும் வெளியில நின்று அந்த ரெண்டு பேரும் ஒட்டி கேட்டுட்டும் இருந்திருக்காங்க. வீட்டுல ஹீரோவை காட்டினா ஹீரோயின் கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தி பேசிருப்போம், அதனால ஹீரோயின் கண்டிப்பா இன்னைக்கு வருவாங்க, என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு தனக்குத்தானே பேசி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் ஹீரோட வீட்டுக்கு வெளியில நின்று எப்படி காலிங் பெல் அடிக்க தயங்கினாங்களோ அதே மாதிரிதான் இந்த டைம் ஹீரோயின் தயங்குறாங்க. ஆனா ஒரு வழியை அடிச்சு உள்ளயும் வந்துடுறாங்க. வந்து ஹீரோ கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைடே பார்ட்டிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த
ஃப்ரைடே பார்ட்டி நார்மல் பார்ட்டி இல்ல அது ஏதோ ஹவுஸ் வார்மிங் செரமனி போல இருக்கு அது கேட்டது ஹீரோ சரிதான் ஆனா நீங்க மண்டே வெட்னஸ்டே அப்புறம் ஃப்ரைடே நான் பார்க்க வர மாட்டீங்களா எனக்கு அந்த டேட்டே தான் வேணும் அப்படினு சொல்லவும் இல்ல ஏனா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோ கூட புது கான்ட்ராக்ட் போட்டுருக்கேன் அதனால அந்த டைம்க்கு என்னால வர முடியாது 3 வாரம் எங்களோட கான்ட்ராக்ட் இருக்குங்கற மாதிரி சொல்லிறாங்க ஹீரோவும் எனக்கு இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஏன் பிரச்சனை தெரியும்ல மத்தவங்க கிட்ட நான் பெருசா பேச மாட்டேன் நீங்க தான் என் கூட இருந்து கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணும் அட்லீஸ்ட் எனக்கு டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே வாது குடுங்களே அப்படினு கேக்கும் ஹீரோயின் ஒருவேளை உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்க செகண்ட் ஹீரோட தான் கேக்கணும் ஏனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட கான்ட்ராக்ட் 3 வாரம் ஆனா இதுதான் டேட் இன்னைக்கு தான் வரணும்ங்கறத அவர் சொல்லல எப்பவேனாலும் வரணும்ங்கற மாதிரி தான் இருக்கு அதனால அவருக்கு ஓகே நீங்க சொல்ற மாதிரி டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஓகே அப்படிங்கற மாதிரி அவர் சொன்னார்னா தான் என்னால இதையும் டிசைட் பண்ண முடியும் அதனால நீங்க அவர்கிட்ட தான் பேசணும் ஏனா அவர்தான் என்னோட கரண்ட் கிளையன்ட் அப்படினு சொல்லிறாங்க ஹீரோவும் சரி ஃபோன் பண்ணி அவர் கீழ வர சொல்லுங்க அப்படினு சொல்லவும் ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க ஆனா போன்ல செகண்ட் ஹீரோ வேணும்னா அவனை மேல வர சொல்லுன்னு சொல்லிருப்பாரு போல இருக்கு அத ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ இன்னும் உங்களுக்கு வேலை எவ்வளவு நேரத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேக்கும் என்ன இன்னொரு அரை மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அரை மணி நேரம் தானே அப்ப அவரையே கீழ வர சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்ப மறுபடியும் செகண்ட் ஹீரோ போன் பண்றாங்க போன் பண்ணி கீழவான்னு ஒரு ரெண்டு டைம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வராரு அதுவும் ஹீரோட வீட்டுக்குள்ளலாம் இல்ல ரெண்டு பேரோட வீட்டுக்கு நடுவுல ஸ்டெப்ஸ்ல தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோ ஒத்துக்கல அதுக்கப்புறம் சரி நான் விட்டு தந்துட்டேன் டியூஸ்டே தர்ஸ்டே மட்டும் ஹீரோன் உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஓகே தான் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு ஹீரோயின் என் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அந்த 3 நாளும் என்னோட பூனையான ஜாமிய ஹீரோ தான் அவர் வீட்டுல பத்திரமா பாத்துக்கணும் ஏன்னா ஹீரோயினுக்கு பூனை அலர்ஜியா இருக்கிறதுனால அவங்க என் வீட்டுக்கு வரும்போது அது கொஞ்சம் சிரமமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஜாமி ஹீரோயின் மேல கீரல் போட்டுடுறா அதனால இதுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோவும் வர வழியே இல்லாம அது ஒத்துக்கிறாரு இப்ப ஹீரோன் அவங்க வீட்டுல தனக்குத்தானே கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோவை பத்தி நினைச்சுதான் ஆனா அவரை பத்தி கோபமா எதுவும் நினைக்காம ஒருவேளை ஹீரோக்கு நம்மள புடிச்சிருக்கோமோ அந்த மாதிரி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் செகண்ட் ஹீரோ பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப யாரும் காலிங் பில் அழுத்துறாங்க ஹீரோயினா அப்படின்னு கேக்கவும் செகண்ட் ஹீரோ ஹீரோயினா இருக்காது ஜாமிய பாத்துக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தேன் அவங்களதான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்றாங்க செகண்ட் ஹீரோ சொன்ன மாதிரியே வந்திருந்தது ஹீரோ தான் அவரு வந்து பூனைய கூப்பிட்டேன்னே அது அழகா வந்து கூடையில ஏறி அவர் கூட போயிடுது அப்படி ஹீரோ பூனையை தூக்கிட்டு வெளில போகும்போது கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறாங்க கூடவே இருந்த அசிஸ்டன்ட் நீயும் கிளம்புடா அப்படின்னு அவனையும் அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் சிஸ் விளையாடிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் கிட்ட செகண்ட் ஹீரோ நீ மறுபடியும் ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லவும் இல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க அதை கேட்டு செகண்ட் ஹீரோவும் உன்னை இவ்ளோ கிட்ட பாத்துட்டு உன் கூட பழகி உன்னை லவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நீ அப்ப இருந்த மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்ப இருந்து நான் இப்ப வரணும் அழகா இருக்கேனா அழகா எந்த பொண்ணையும் பாக்கலையாங்கிற மாதிரி கேக்குறாங்க அத்தனை பேரை பாத்திருக்கேன் ஆனா உங்ககிட்ட புதுசா என்னமோ இருக்கு அதனாலதான் எனக்கு பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம எனக்கு மேல ஒரு சின்ன சிம்பத்தி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன கலாட்டா பண்ணிருப்பாங்க இல்லையா அத மறுபடியும் காட்டுறாங்க இப்பதான் நமக்கு தெளிவா புரியுது என்னன்னா நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தது செகண்ட் ஹீரோவா கிடையாது அவரோட அண்ணாவான கம்பெனி எக்ஸோட சிஇஓ இருக்காரு இல்லையா அவரதான் அப்போ செகண்ட் ஹீரோ கொஞ்சம் சின்ன பையன் தான் அவரும் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்பதான் ஹீரோயின் அந்த கம்பெனி எக்ஸ் சிஇஓ மேல சாசு நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரகலையவே அங்க பண்ணிருப்பாங்க அப்ப இருந்துதான் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது பயமே இல்லாம உன் மனசுக்கு தோணுனதான் நீ பண்ணிருந்த இல்லையா அதுதான் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஹெல்ப்புக்காக தான் அந்த ஹீரோ உங்ககிட்ட பேசினாரு கான்ட்ராக்ட் போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா எனக்கு அப்படி தோணல ஒரு பையனா இன்னொரு பையன் என்ன நினைப்பாங்கிறது எனக்கு தெரியும் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம ஹீரோயின் செஸ்ல செக்மேட் அப்படின்னு ஆட்டத்தை முடிச்சிடுறாங்க இப்போ ஹீரோவை காட்டினா அவரோட வீட்டுல அவர் ஏதோ கறியை வெட்டிட்டு இருக்காங்க அப்ப காலிங் பெல் அடிச்சுட்டு செகண்ட் ஹீரோ தான் அங்க வராரு அவரோட பூனையை திரும்ப எடுத்துட்டு போகிறதுக்காக அங்கே போய் பார்த்தா பூனைய காணும் பூனையோட கூடைக்கு வெளியில ஃபுல்லா ரத்தம் சொட்டி இருக்கு அதை பார்த்துட்டு பயந்துட்டு இவன் தான் என்னமோ பண்ணிட்டானோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஜாமி ஜாமியான தேடுறாரு ஹீரோவும் அமைதியா தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஏமி அப்படின்ட்டு அந்த பூனைய பேர் மாத்தி கூப்பிட்டு உடனே அது அழகா வந்து அந்த கூடையில ஏறி உட்காந்துக்குது அதுக்கப்புறம் அந்த பூனை தூக்கிட்டு என் பூனை பேரு ஜாமி பேர் மாத்தி ஏமின்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ நான் ஏமின்னு கூப்பிட்டேனே அது எப்படி அமைதியா கூடையில ஏறிச்சுன்னு பாத்தீங்கல்ல இந்த பூனையோட உண்மையான ஓனர் நீங்க தான் அதனால அந்த பூனைய கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுறாரு இப்ப அடுத்த நாள் ஹீரோனோட அம்மாவை கம்பெனி வையல சேர்ந்துக்க சொல்லி ஆல்ரெடி அந்த கம்பெனியை சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து பேசிருப்பாங்க இல்லையா அது சம்பந்தமா பேசதான் மறுபடியும் போயிருக்காங்க அப்ப ஹீரோனோட அம்மா எனக்கு உங்க கம்பெனி சேர்மனை பாக்கணும் என்னால வாழ்க்கை போற இப்படியே வாழ முடியாது இவங்க கிட்ட எனக்கு கடன் ஆயிடவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட எனக்கு இப்ப கடன் இருக்குன்னு நம்ம ஹீரோயினா சொல்றாங்க அதனால சேர்மனை பார்த்து பேச அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க அங்க கட் பண்ணி செகண்ட் ஹீரோவை காட்டினா அவரோட மேனேஜர் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினா நிஜமா லவ் பண்றதா இவர் சொல்றாரா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரான்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்தப்பவே ஜாமியை நான் பாத்துட்டேன் என்னோட பழைய ஜாமிய லிப்ட் கிட்ட தான் நான் பார்த்தேன் அப்பவே எனக்குள்ள
ஃபயர் பத்திக்குச்சு, காதல் என் கண்ணை மறைச்சிருச்சுன்னு எல்லாம் வசனம் பேசுறாரு. இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டினா அவங்க வழக்கத்துக்கு மாறா கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் உங்களோட ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு உங்க கூட வேலை பாக்குறவங்க வரதா சொன்னாங்க இல்லையா, அதனால அதுக்காக நம்ம சில பொருட்கள் வாங்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் என் வீட்டுல எல்லா பொருட்களும் இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஒரு தனியால் ஒரு வீட்டுல வாழ்றதுக்கும் கப்பிள்ஸா ரெண்டு பேரும் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி கப்பிள்ஸா வாழும்போது நம்ம நிறைய பொருட்கள் வாங்கணும், அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றோங்கிறத நம்புவாங்க. அதனால இப்ப தெம்பா சாப்பிட்டுக்கோங்க, நமக்கு வாங்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெறித்தனமா ஷாப்பிங் பண்றாங்க. ஷாப்பிங் மட்டும் இல்லாம நிறைய கப்பிள்ஸ் போட்டோஸும் எடுத்துக்கிறாங்க. ஆரம்பத்துல ஹீரோக்கு இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு வரலனாலும் போக போக அவரும் பரவாயில்ல ஒன்னு ரெண்டு போட்டோஸ் சிரிக்கதான் செய்யறாரு. இப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோ ஹீரோயின் கூட தான் கார்ல வராங்க. அப்ப கூட ஹீரோ டயர்ட்ல லைட்டா கார்ல தூங்குறாங்க, ஆனா ஹீரோயின் பேச்சு கொடுத்துட்டு வராங்க. அப்ப ஹீரோ சடனா ஹீரோயின் பக்கத்துல ஒரு கொசு இருக்குன்னு அடிக்கிறதுக்கு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. இப்ப மறுபடியும் பழையபடி நார்மலா பேசணுங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு வரும்போது நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இப்பவே ரெடி ஆயிக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி மீட் பண்ணும், அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒருவேளை உங்க ஃபேமிலி பத்தி கேட்டா என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நான் ஒரு அனாதை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாட்டி யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு இப்பதான் தெரியும். அது கேட்டுட்டு அவர் கொஞ்சம் சோகமாயிட்டு, நானும் ஒரு அனாதை தான், எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்ல அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஹீரோக்கு யாரும் இல்லங்கறதும் ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியும். அதை கேட்டுட்டு ஹீரோயின், அப்படி யாரும் இல்லனாலும் இப்ப நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஒரு வழியா அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட, நான் ஒரு புக் படிச்சேன், அந்த புக்ல யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு சீக்ரெட்ட ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பதிலா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாமளும் சொல்லணும்னு படிச்சேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லங்கறது சொன்னேன். அது மட்டும் இல்லாம எனக்கும் ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருந்தது, அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதை நான் சொல்லலாமான்னு தெரியல ஆனா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல இருந்து இறங்கிடுறாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இவரே சரணா ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசிட்டே வந்திருப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து ஏதாவது கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ இப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கூட மவுண்டன் ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி வருவாங்க போல இருக்கு, அப்ப பாருங்க மலை உச்சியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கூட நேற்று நைட்டு ஹீரோ சொல்லிருப்பாரு இல்லையா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டும் வந்து கொஞ்சம் அதை பத்தி எல்லாம் பேசி உசு பேத்துறாங்க. அப்படி பேசி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மலையில இருந்து கீழே இறங்கும் போது அன்னைக்கு ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ இவ்வளவு தூரம் மேல வந்தாரா, அதுவும் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு கேக்கும். ஹீரோயின் அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே வந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா செகண்ட் ஹீரோ ஏதோ காட்டு பகுதியில ரத்தம் சொட்ட சொட்ட நிறைய பீத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, இது வெறும் ஷூட்டிங் தான். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு ஹீரோயினுக்கு போன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ற அப்படின்னு நார்மல் லவ்வர்ஸ் மாதிரி பேசும். ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு போனை வச்சிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு ஷாப்பிங் போய் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினோட வீட்டுல ஃப்ரெண்டும் டயர்டா இருக்குன்னு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் ரூம்ல இருந்தே வெளியில வராங்க. அப்படி வெளியில வந்து பார்த்தா லிவிங் ரூம்ல ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்க நிலைமை எல்லாம் பார்த்தா என்ன, வீட்டுல இருந்து துரத்திட்டானா இல்ல ஓடி வந்துட்டி அப்படின்னு கேக்கும். நான் தான் இங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நடந்ததை சொல்றாங்க. இங்கிருந்து அவங்க ஆல்ரெடி ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்டு போனாங்களா, அங்கே போய் பார்த்தா கதவுக்கு வெளியில இன்னும் ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்கு. அவங்களும் ஹீரோக்கு போன் பண்ணி நான் பாத்துக்கிறேன், டைமுக்கு மட்டும் நீ வந்துரு அப்படின்னு போனை வச்சுட்டு ஒவ்வொரு வேலையா பாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. கிச்சன் வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆட்களை கூட ஹீரோயின் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஹீரோயினும் வீட்டுக்குள்ள அங்கங்க போட்டோஸ் வைக்கிறது, பிளவர்ஸ் வைக்கிறதுன்னு வீட்டையே வேற மாதிரி தலைகீழா மாத்திடுறாங்க. அப்படி அவங்க பண்ணி முடிக்க கரெக்டா ஹீரோட வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்டும் கையில கிஃப்டோட வந்துடுறாங்க. வீட்டை ஃபுல்லா பாத்துட்டு ஹீரோட பாஸே, இவ்வளவு நாள் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உன் வைஃப் நீ நல்லா பாத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நான் உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும்னு பேசுற அளவுக்கு வீடு அப்படி இருக்கு. என்னதான் இது ஹீரோட வீடா இருந்தாலும் இப்ப இது அவரோட வீடு மாதிரியே இல்ல, அவரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஹீரோயினும் நார்மலா உன் வீடு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவர் அமைதிப்படுத்துறாங்க. ஹீரோவும் சீரியன் அவர் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க நிறைய குட்டி குட்டி போட்டோஸ் இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிரேட் வால் ஆஃப் சைனாக்கெல்லாம் போயிருக்கிற மாதிரி போட்டோ டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நார்மலா ஒரு ரூம்ல இருந்து போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதான் இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயின் வந்தவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் நாம நினைச்ச மாதிரி ப்ரொஃபஷனலா தான் போகுது, வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும். நான் இதே மாதிரி ப்ரொஃபஷனலா நடந்திருக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிளாஷ்பேக்ல நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கூட வேலை பாக்கிறதெல்லாம் ரெண்டு பொண்ணுங்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தனியா யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ வேற மாதிரி நினைச்சிருந்தோம், ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் அவர் வைஃபை எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காருன்னு தெரியுது, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு, ஆனா இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, நம்ம எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாருமே கொஞ்சமா சரக்கு குடிச்சோம், ஆனா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி கொஞ்சம் கூட அவங்க குடிக்கல, அவங்க இதையோ மறைக்க பாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது, ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்து எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு போக நினைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டி கேட்டு இருந்திருக்காங்க. இப்ப மறுபடியும்
டைனிங் டேபிள்ல எல்லாரும் சரி கொஞ்சமா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு குடுக்கறாங்க. ஆனா ஹீரோ தான் குடிக்க மாட்டார்ல, அதனால நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வாலண்டியரா முன்னாடி வந்து பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கி அவங்க குடிக்கிறாங்க. இது அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எதிர்பார்க்கவே இல்ல. ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீன்னு போயிட்டே இருக்கு. இது எல்லாமே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு சரக்கடிச்சியா, சரி சரக்கடிச்சுட்டா அன்னைக்கு மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்கவும் மறுபடியும் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலயே ஹீரோவை தவிர அங்க இருக்கிற எல்லாரும் செம்ம போதையில இருக்காங்க. ஆள் ஆளுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹீரோட பாஸ் பாட்டு பாடிட்டு இருக்கவும் ஹீரோயின் சாப்ஸ்டிக் வச்சு ட்ரம்ஸ் மாதிரி மியூசிக் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சடனா பாஸோட வைஃப் இப்ப ஒரு சின்ன டேலண்ட் ஷோ மாதிரி நடத்தலாம், அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆள் ஆளுக்கு ஒண்ணு பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பா, ஹீரோன் கூட ஓட்டி கேட்டிருப்பாங்கல்ல, அவ நான் பெல்லி டான்ஸ் ஆடுறேன் ஆடுறா. ஹீரோயினும் போட்டி அவ கூட ஆடுறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில போட்டி எல்லாம் நடக்கதான் செய்யுது. இப்ப அவர்லாம் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்ப போட்டி எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் பாஸோட வைஃப் வின்னர் யாருன்னு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கூட ஒருத்தி ஆடி இருப்பா இல்லையா அவதான் வின்னர்னு அவளுக்கு கேஷ் பிரைஸ் கொடுத்துடுறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டு ஸ்போர்ட்டிவா கை தட்டுறாங்க. ஆனா ஹீரோ என்னால இது ஒத்துக்க முடியாது, அவங்கள நம்பர் ஒன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்பர் ஒன் இங்க என் வைஃப் தான், இவங்கதான் எல்லாத்தையுமே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ஜோக் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ நான் ஜோக் எல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன், அது மட்டும் இல்லாம இதை நான் அந்த கேஷ் பிரைஸுக்காக சொல்லல, நிஜமா நாங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ இவங்களோட டீம் அதாவது ஹீரோ ஹீரோயின் டீம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஹீரோட பாஸும் இல்ல இல்ல நீ ஒரு சில போட்டியில சீட்டிங் பண்ண அப்படின்னு ஹீரோவை சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஹீரோவும் அமைதியா இல்லாம பதிலுக்கு நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு அவரும் கோபமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிரைஸ் அமௌண்ட் வாங்கினா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தானா முன் வந்து அந்த கேஷ் பிரைஸ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொடுக்க வரா. ஆனா ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க, ஹீரோவும் கோபமா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த பாஸ் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த காசையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோயின் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இன்னும் அந்த போதை குறையில போல இருக்கு, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோயின் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வச்ச கண்ணு வாங்காம செகண்ட் ஹீரோவே பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அவரும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் கார்டன்ல ஒரு சின்ன வாக் போலாமா, அப்படியே ஒரு சில போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவை காட்டினா ஒரு ஜாகிங் போயிட்டு இருக்காரு. அப்ப அவரோட மனசுல இன்னைக்கு காலையில ஹீரோயின் ஹீரோட வீட்டுல அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை எழுப்பி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து அந்த அரை போதையிலேயே கிளம்பிடுறாங்க. அது எல்லாமே ஹீரோவும் நினைச்சு பாக்குறாரு. இப்ப கார்டனுக்கு வந்து ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோவையும் காட்டினா ஹீரோயின் பயங்கரமா தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ நிறைய குடிச்சிட்ட போல, பேசாம என் வீட்டுல கெஸ்ட் ரூம்ல வந்து தூங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல நான் சரியா தூங்கல அதனாலதான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட்டா தூங்குறாங்க. செகண்ட் ஹீரோவும் கீழ் ஃபுளோர்ல இருக்கிற ஹீரோ கூட தான் நீ குடிச்சியா அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காம அவர் மேலேயே சாஞ்சு தூங்கிடுறாங்க. செகண்ட் ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினும் லைட்டா எழுந்திரிக்க போக அவங்கள எழுந்திரிக்க விடாம தோல் மேலேயே சாஞ்சு படுக்க வச்சுக்கிறாங்க. அப்ப அவரோட மனசுக்குள்ள ஹீரோனாலதான் அவர் கூட சேர்ந்து குடிச்சனாலதான் ஹீரோயின் இவர் மேலே இப்படி சாஞ்சு தூங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தேங்க்யூ எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு எதிர்ச்சியா ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்த ஹீரோ இதெல்லாமே பாக்குறாரு. ஆனா ஹீரோ இதெல்லாம் பின்னாடி இருந்து பாக்குறதுனால ஹீரோயின் தூங்கிதான் சாஞ்சிருக்காங்கிறது அவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோவை எல்லாருமே மீடியா ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுல நிறைய பேரும் இங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்கிறத போட்டோவும் எடுக்கிறாங்க. ஹீரோயின் தூக்கத்துல இருக்கும் போதே அவங்க மனசுக்குள்ள நேத்து நடந்த பார்ட்டியில அவங்க ட்ரூத் ஆர் டார் விளையாண்டுருப்பாங்க. அப்ப அந்த பாட்டில் ஹீரோயினை பார்த்து நின்றுருக்கும், அதனால சுத்தி இருக்கிற எல்லாரும் போய் ஹீரோவை கிஸ் பண்ணுங்க ஹீரோவை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் ஹீரோவை கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு நீதான் என்னோட முதல் காதல் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிரசன்ட்ல தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து அவங்க திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோவை தான் நிஜமா பிடிச்சிருக்கோ அப்படின்னு பின்னால் நின்றுட்டு இருக்கிற ஹீரோ நினைக்க ஹீரோயின் நம்ம தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்காளிங்கிற சந்தோஷத்துல செகண்ட் ஹீரோ இருக்க இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க இந்த எபிசோடு முடியுது. இந்த ரெண்டு ஹீரோல எந்த ஹீரோ கூட உண்மையான லவ் ஒர்க் அவுட் ஆகுதுங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பை.